Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So again, we are back with the Savataram movie scene reaction. And yeah. The first scene reaction, wow. It was so touching. That was so amazing. So heart-touching. And the way it was executed, the way they put that clip and then they pulled, that looked so real. So real. That time also. Yes, like that long time. Ago the movie. 2008, this movie got released. So wow, yeah, amazing. Wow, so let's amazing. Get started with the next part. Yes, so let's get started. But if you're new to this channel, please do subscribe and also just click on the notification bell. Yes, also please follow us on Instagram. Yeah, so chalo shuru karte hain. Yes. Umbraikamal ponadu kudavin soochiyumalla. Nambinar kaivadapatta kadaigal meyanathil mattumalla. Vignanathilum pala undu. Indraya vignanathai kutravaadi kundilliyettalam. Aanal meyanamo kutramattathu endrey aanmeeya kutravaaligalin mudhal vaadam. எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு சக்தி உண்டென்று ஒப்புக்கொள் அறிந்துகொள் என அதட்டுவர் அவர். பகுத்தறிந்து சக்திகளை பட்டியலிட்டு ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் உச்சியில் ஒரு சக்தி நிச்சயம் உண்டு. உதாரணம் செயற்கைக்கோள். கடவுளர் சஞ்சரிப்பதாக சொல்லும் இடங்களில் தற்போது தாமசிக்கும் ஒரு உயர் சக்தி. உலகையே கண்காணிக்கும் இந்த சக்தியும் சரி, உலகையே படைத்ததாக கூறப்படும் சக்தியும் சரி, காக்க வேண்டிய நேரத்தில் உலகை என் தமிழ்நாட்டை காக்க மறந்தது என்பதை உலகறிந்த உண்மை. உதாரணம் டிசம்பர் 26, 2004 வங்க கடலோரம் கோள் தப்பி உள் சேர்த்தது கடல். சரி, அதற்கும் நான் சொல்லும் கதைக்கும் என்ன சம்பந்தம்? சக நிகழ்வுகளின் கோர்வைதான் உலக சரித்திரமே. மேற்கத்திய சிந்தனையில் கயாஸ் தியரி என்று ஒன்று உண்டு. இந்த விஞ்ஞான தத்துவப்படி உலக நிகழ்வுகள் யாவும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுடைய சக நிகழ்வுகள். ஒரு பட்டாம்பூச்சியின் இறக்கை படபடத்தில் துவங்கும் அதிர்வுக்கும் ஒரு பூகம்பத்திற்கும் கூட தொடர்பு உண்டு என்கிறது அந்த தத்துவம். என் கதை பூகம்பத்தில் துவங்கி ஒரு பட்டாம்பூச்சியின் படபடத்தில் முடிந்தது. எல்லாரையும் அல்லாதான் காப்பாற்று. மிஸ்டர் அவதார், மிஸ்டர் அவதார், நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ பிக் மிரக்கிள். அங்க பாருங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பயப்படாதீங்க, திரும்பி பாருங்க. கமான், திரும்பி பாருங்க. நீங்க திரும்பலாங்க, திரும்புங்க. வாஷிங்டன் டிசியில் துவங்கியது. கதை சொல்லும் நானே, கதையின் நாயக நானே. நானும் ஒரு வகையில் கிருமி கண்ட சோழன் தான். தஞ்சையில் ராமசாமி நாயக்கரின் மகனாக பிறந்து பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி பெற்று மைக்ரோஸ்கோப் வழி தினமும் கிருமிகளை கண்ட சோழன். என்னைப் போல் கைதேர்ந்த பல விஞ்ஞானிகள் கூடி விளையாடிய சிந்தட்டிக் பயோ ஆயுத விளையாட்டு வினையாக மாறத் துவங்கிய நாள் டிசம்பர் 20, 2004. அமெரிக்கா செப்டம்பர் 11 பிறகு தன்னை பயோ ஆயுத தற்காப்பிற்கு தயார்படுத்திக் கொள்கிற மும்முரத்தில் இருந்தது. மும்முரத்தின் முனையில் நாம். என் பெயர் கோவிந்தராஜன். கோவிந்த், பிரசிடென்ட் புஷ். தமிழே சொல்கிறேன், இந்த ஊர் ஜனாதிபதி பயோ ஆயுதம் செய்கிறதுக்கு $1.3 billion அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. You're joking. He's on TV in Pittsburgh right now. The boss wants you. Okay. Be with you in a minute. No. No. Sheila? Sheila? Yes, sir? அனுவுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்காதீங்க. ஆப்பிள் தவிர வேற எதுவும் கொடுக்க வேணாம். அனு, நோ சாக்லேட், ஆப்பிள். ஓகே, யூ லிட்டில் டெவில், நோ. புழு புழு வரும். ஓஹோ, யூ லிட்டில் டெவில், இது உனக்கு இல்லையா? உன் பாப்பாவுக்கா? இந்த கதையெல்லாம் வேணாம். நோ.
To you too. Va, Govind. Yeah, yeah. History has called us into action. Here at home and internationally. We've been given a chance to lead, and we'll seize the moment in this country. As we've mentioned more than once, what we do here at home is going to have lasting impact for a long time. And I want to tell you what we're doing abroad is going to have lasting impact as well. I also appreciate the fact that the University of Pittsburgh and Carnegie Mellon Institute launched what's called a Biomedical Security Institute to help protect the nation. And always from the insidious biological attack. All in all, my budget will commit almost $6 billion. We'll defend ourselves against bio terrorism. As Tom mentioned, an increase of over 300%. It's money that we got to spend. It's money that will have good impact on the country. It's money that will enable me to say that we're doing everything we can to protect America at home. Oh, shit. Hanu's out of the cage. Go on, Sheila. Call Ben. He knows the password. Ben! Ben! Yeah? Hanu's out of the cage! No! What happened? I don't know. I'll go get him. No. You wait here. No. I'll go. He'll only listen to me. I'll go. Hanu, baby, listen. Baby, no. That's not chocolate. Please, look here. You got chocolate. This is chocolate. Okay? Hold on. Oh my God! No! Hanu! No! No, baby, no! No! Oh! What is going to happen? No, Govind. உள்ள $10 million எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. $10 million முக்கியமா இல்ல நம்ம உயிரெல்லாம் முக்கியமா? Are you telling me not to do this? I'm sorry, guys. Biology carries potential dangers that could eclipse the concerns already raised about genetic engineering and nanotechnology. I'm a scientist, a teacher, above all a student. I have a conscience. Look, I refuse to relinquish my ethics for physical gains or political blessings. இன்னைக்கு ஒரு குரங்கு நாளைக்கு ஒரு நாடே சாரும். அது எந்த நாடா இருந்தா? Look, Govind. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாதான்னு கேக்குறீங்களா? Yeah. Would you two gentlemen kindly tell me just exactly what it is you are talking about? Dr. Sethu will be able to explain to you in a language that you best understand. Money. What? Tell me, Dr. Sethu. என்ன மாதிரி ஒரு முட்டாள் சயின்டிஸ்டும் ஹனு மாதிரி கெட்டிக்காரத்தனமா தப்பிச்சு போன ஒரு குரங்கும் தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற எய்ட்ஸ் கிருமிக்கு காரணம் நான் சொல்றேன். Can you say no to that? Well, நம்ம கிருமி அதை விட மோசமானது. Please translate. என்ன கோவிந்த், இது யூனியன் ஸ்ட்ரைக் மாதிரி. கொஞ்சம் யோசி. இந்த ப்ரோக்ராம்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வெஞ்சர் கேபிடலிஸ்ட் கேள்வி கேட்பான்ல, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பதில்னா நீங்க சொல்லிக்கங்க, அது உங்க வேலை, என் வேலை கிடையாது. சரிப்பா, வாங்குற சம்பள கணக்கு விட்டுரு. அதுக்கு மேல எவ்வளவு வேணும் நான் ஏற்பாடு பண்றேன். எத்தனை கோடி வேணும்? 100 crore. ஓகே ஓகேவா? ஏன் 100 crore கொடுத்தாலும் இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றேன். இது பாரு கோவிந்த், கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்தேன்னா இதை ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வியாபாரிங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும்னா வாட் யூ மீன்? அவன் பாட்டுக்கு ஏதாவது டெரரிஸ்ட் கண்ட்ரிக்கு கொடுத்துட்டான்னா? Would you allow that? சச்சா, விடுவேண்ணா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். Mr. Sethu, come here please. Just a minute sir. Think about it. We'll talk about it later. Stuck in traffic. இங்க டாக்டர் சேது பண்ற வேலையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்குடா.
நம்ம எல்லாரையும் மனசாட்சி சகிதம் வித்துருவான் போல் இருக்கு. What do you mean? Dr. Sethuva? I don't think so. அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. சரி, உன் பொண்டாட்டிக்காரில் இருக்கல்ல யூகா? யா கோபிநாதா, I'm listening to you. அப்படி இப்ப நம்ம தான் நினைக்கிறேன். பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? I have an idea, Suresh. வீட்டுக்கு வந்து சொல்றேன். Okay, Govind. யூகா சமைச்சு வைக்க சொல்றேன். டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடும். Did you leave something, Doctor? Yeah. Forgot my cell phone. Ah, nobody can live without that thing. Yeah. Hey, Govind. Forget something? Yeah, my cell phone. Dr. Chang, the door, please. No problem. No problem. Thanks a lot. Have a wonderful evening. You too. Have a wonderful... Oh. Need any help? Yeah, please. No problem. Yeah, Govind, let me help you with that. Here you go, sir. Thanks. No problem. Jeez. Could you do me a favor, Dr. Chang? Could you put it on the table? Just took it over and take it all the way down. Take care. Thank you. Bye-bye. Thank you. You're welcome. Hello, Mr. Q. Hi. Is everything okay? Yeah. David, switch the cameras off. He's already inside. Yeah. What are you thinking to do? Mr. Q. Look what happened to the monkey. It just had the sample. Now you can imagine the effect of the original. David, who was the last man out? Dr. Chong, sir. When did he leave? At 7 p.m., shortly after. Dr. Govind. Sorry, sir. Dr. Govind is leaving just now. Find your cell phone, Dr. G? Yep. Hello? What the hell? Hold on, Dr. G. Stop, Dr. Govind. Shoot him if you have to. Oh. Oh, he's in trouble. Follow that car, Ricky. Finally. But he escaped it. It's still there. Something is there. He's coming to the main gate. கிருமிங்கிறதுனாலயா? No. Moisture irukadu. Yeah, okay. That's a good point. You're a genius. Wait a minute. Sapadu ready aayidum. Illa. The tension la pasiye poiruchu vena. No. Govind-san, enna nadandarum. Life must go on. Hiroshima la polanda ponnu naan solren. Kelana athu. Okay, thangachi. Hey, FBI ku phone pandra. Adha na paakren. Paduthada.
Okay, man. Okay, I think he will do something, mujhe lag raha hai, because he is not believing, right? That Setu is doing such thing. Something is going to happen, and till now, the story is just begun. Just right? has begun, and it has a lot to lot explore. To go, and yes, lot of course, the story so will be exploring in a, you know, in a so this better bio, way. Yes, this biochemical formula, sailing thing, it's started, right? And I think he is going to protect this formula mostly, and I don't know, thus or the right, we have seen one, and this is the second. Dashavataram, right. Like how the whole characters, every characters are interlinked, right, or synced with each other, that also we'll try to understand. Yes. But yeah, so far so good. The whole execution of this movie is, you know, going brilliantly. So we're just right. loving it. So yeah, part 2 is completed. So yeah, soon we'll be coming up with part 3. So stay tuned for that. If you're yes. new to this channel, please do subscribe, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in our next video. Till then, bye. Bye.